படத்துலலாம் பாப்பான்ல இந்த ஃபைட் சீனு அப்புறமா பாட்டு டூயட் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இருக்கோம். This is Yogesh Bike Ride. எப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு அங்கே வந்திருக்கோம்னா நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல இந்த ஃபைட் சீனு அப்புறமா பாட்டு டூயட் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இருக்கோம். எனக்கு முன்னாடியே இருக்கு அந்த அழகை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். வாங்க போகலாம். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிட்டனால தான் வந்திருக்கேன். இது என்ன இடம்ட்டு நான் லாக்டவுன் முடிவிட்டேன் அப்போ சொல்கிறேன். பார்க்க நல்லா இருக்குங்க பாருங்களேன். அப்படியே உலகமே தெரியுது ஆனால் உங்கள் கேமராவுக்கு தெரியாது, உங்கள் கண்களுக்கு தெரியாது. அழகாக இருக்குங்க ஒரு லாக்டவுனில். ஆனால் எங்கேயும் போகலைங்க, வீட்டு பக்கமே தான் இருக்குது. எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அப்படியே உங்கள் வீட்டு பக்கம்தான் இருக்குது, அந்த இடத்துக்கு போக மாட்டேதா இருக்குது, அதை காமிடான்னா அதனால தான் இங்கே வந்தேன். ஓகே, இப்போ டாப்பில் இருக்கோம், ஆப்போசிட்டில் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்களா ஹைட்டாக ஒரு கல், அந்த கல் மேலே தான் இப்போ நின்றுருக்கோம். பாருங்கள் அப்படியே உங்களுக்கு சின்னதாக தெரியுதுங்க, ஆனால் எங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. நேற்று காமிச்சல தீர்த்த மலை அப்படியே அப்படி வந்தால் அது ஜவாதில்ஸ் அந்தங்க, சுற்றி மலை தான். அங்கே பாருங்கள் ரெயின்கோ தெரியுது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே மட்டும் தான் கொஞ்சோன்னு தெரியுது, ஃபுல்லாக தெரிஞ்சால் அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே மைஸ் நான் சும்மா எங்கேயாவது வெளியில் போய் பார்ப்போம், சி பார்க்கலான்ட்டு நான் போகும்போதெல்லாம் இந்த சன்செட்டு இல்லைனா அந்த வானவெளி எதுவும் வராது. இதை பாருங்கள், இவங்க கூட போகும்போது தான் அது இதுவும் வரும். அங்கேறம் பாருங்கள் இவன் ஏன் இன்றைக்கி வந்துச்சுன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட வந்து பேசுகிறான் இல்லை, இப்போ தான் வரான். அதனால் இன்றைக்கி அதுக்கான பரிசு அது சொல்லலாம். இந்த இடத்த எனக்கு தெரியாதுங்க, அவன் தான் சொன்னான், அடே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குடா போயிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு அவன் சொன்னான். யூடியூப் பார்த்துட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாங்க. நம்ம இங்கேருந்து மேலேருந்து கீழே குதிக்கலாமா? நீங்களாம் அதுவும் சொல்கிறீங்க, அடே மேலேருந்து கீழே குதிக்கிறான்ட்டு. ஆழம் இல்லைன்னாங்க, அடே ஆழமாக இருக்காடா, ஆழமாக இல்லைன்றான். சரி என்னத்துக்கு நம்ம கீழே போகலாமா? அங்கேறான் பாருங்கள் நம்ம வண்டி அங்கே பாருங்கள், கரெக்டாக அங்கே நிறுத்திட்டேன். காய்ஸ் இங்கே பாருங்க, காய்ஸ் இதான் ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க, செங்குத்தாக இருக்குது. அப்படியே நம்ம மேலேருந்து இப்போ கீழே இறங்குறோம். இப்போ கீழே இறங்கியாச்சு. அவங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு வீடியோ எடுக்கணுமா, அதனால் நான் கீழே வந்துட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கும் யூடியூப்புக்கு எடுக்கணும்ல. நானும் கீழே வந்துட்டேன்ப்பா. மெதுமாக தாங்க இறங்கணும். இந்த இடம் எனக்கு தெரியாமல் போச்சுங்க, இவ்வளோ பக்கம் வச்சுட்டு தெரியாமல் நான் இருக்கேன். பாருங்கள் அப்படியே செங்குத்தாக வெட்டியிருக்காங்க. இந்த போட்டோலாம் நீங்கள் பார்க்கணும், என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் இங்கே எடுத்த போட்டோலாம். அப்படியே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ப்ளீஸ் நான் மேலேருந்து கீழே வந்தாச்சு, அவங்களுக்கு வீடியோ எடுத்தாச்சு. ஒரு 4-5 ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே பாருங்களேன்
ஆனால் எனக்கு இது பார்த்தா சினிமாவில் பார்த்த மாதிரி தாங்க ஃபீல். அங்கே பாருங்க, ரெண்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறங்குறாங்க, அப்படியே வராங்க. ஒரு கத்து கத்தலாமா? இங்கே எப்படி எக்கோ அடிக்குது, எக்கோ அடிக்குதுன்னு சொன்னால் நம்ம கத்தலாமா? அங்கே ட்ரோன் இருந்துச்சுன்னா மாஸ்க் காட்டலாங்க. ஹோய், கத்தலையே? ஹூ, எங்க எக்கோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல. டே, எங்கடா எக்கோ அடிக்குது? அப்படியே அப்படி பாருங்களேன், நம்ம அந்த கர்ணன் படத்தில் பார்த்தா எப்படி சீன் ஆகும், அப்படியே அந்த கல் இருந்து மேலே இருந்தா அதெல்லாம் எடுத்துருப்பேன். சினிமாட்டிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டில், அதெல்லாம் அங்கே தான் எடுத்தது. அப்படியே இங்கே பாருங்களேன். ஏ, இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கேன். வாவ் வாவ், அப்படியே தண்ணி பார்க்க நல்லாயிருக்கேன். இந்த வெயில் இங்கே தண்ணி இருக்குன்றது அதிசயம்தான். அப்படியே பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கலான்னு பிளான் இருக்குது. எடுத்துகிட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. அதில் என்னோடய ஃப்ரெண்டோட லிங்க்கும் தரேன், அவனையும் பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்களேன். அவன் 1K மேலே தாண்டிட்டான், நான் வரேன். அவனை ரீச் பண்ணோம், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம அவனை பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு, வந்துடு ஒரு தெளி வண்டிக்கிட்டு வந்தாச்சு. நான் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய் பாய், டேக் கேர். இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பாட்டோட என் பண்ணிக்கலாமா? கைஸ், நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது வர வழியில் மயில் 2-3 பார்த்தோம். அது கேப்சர் பண்ணால் தான் லாஸ்ட்டில் போகிறோம். பாருங்க, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு, மெழுக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. குயில் நெஞ்சு குரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளிக்காது கொருகான குயில் நெஞ்சு குரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி